தலித் சமூகத்தை சமூக வலைதளங்களில் கலங்கப்படுத்தும் மௌலானா முகமது காஷிஃபி காசிமி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் காவல் ஆணையரிடம் புகார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக எல் முருகன் அண்மையில் தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து அவரையும் அவர் சார்ந்த பட்டியலினத்தையும் அவமானப்படுத்தும் வகையில் சென்னையைச் சேர்ந்த மௌலானா முகமது காஷிஃபி காசிபி சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பாஜகவின் தலைவராக கொண்டு காரணம் அவர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்புவதற்கு என பதிவிட்டுள்ளார் மேலும் தலித் மக்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை முஸ்லிம்களுக்கு சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் மாற்ற வேண்டும் மதுபானத்திற்கும் காசுக்காகவும் பட்டியலின மக்கள் விலை விடுவார்கள் என மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவானது மத இன மோதல்களை உருவாக்குவதோடு தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் வகையில் திட்டமிட்டே பதிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கோவை மாநகர பாஜகவினர் காவல் ஆணையாளரிடம் புகார் அளித்தனர் அந்த புகாரில் பட்டியலின மக்களை அவதூறாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் பதிவு செய்ய வலியுறுத்தினர் மேலும் பட்டியலின மக்களை அவதூறாக பேசியதற்கு எந்த பட்டியலின தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பதை கண்டித்தார் மாவட்ட ஆணையரிடம் மனு அளித்துள்ளோம் தொடர்ந்து இதே போன்று நடந்து கொண்டுள்ளது இது தொடர்ந்தால் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம் மற்றும் பட்டியலின மக்களுக்காக பொருள் கொடுக்கிறோம் என்ற பெயரில் பேசி வரும் தலைவர்கள் யாரும் மௌலான மௌலானாவுக்கு எதிராக யாரும் வாய் திறக்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்